வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கொழும்பு டு கொழும்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. மீல்ஸாக இருக்கட்டும், வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கூட சாப்பிடக்கூடிய மொறுமொறுப்பான வெங்காய பொகடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி செஞ்சால் இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும்ன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸை உடனுக்குடன் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வெங்காய பொகடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீட் வாக்கில் கட் பண்ணி அதையும் உதிர்த்தும் வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தனியாக கலந்த தூள் எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிறேன், இது கலருக்காகங்க. 1-2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரிங்கும் எடுத்துக்கலாம். ஃபுட் கலரிங் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா காஷ்மீர் சில்லியே 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவும் கடலை மாவும் கலந்தது எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 பெரிய துண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 7-8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை எடுத்துக்கலாம், இது பைண்டிங்காக. அடுத்ததாக பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய். முதல்ல 1 மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 இணக்களவு கறிவேப்பிலையும் எடுத்துக்கலாம். நான் 1 அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன், இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு அரிசி மாவையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா தனியா தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி கலந்தும் நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட உங்களுக்கு சோம்பு பிடிக்குன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஃபுட் கலரிங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. 1 கடாயில் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கலந்து வைத்திருக்கிற ஆனியன் பக்கோடாமாக கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொப்பளிச்சு இந்த மாதிரி பொறிஞ்சு வருங்க. இந்த எண்ணெய் கொதிக்கிறது நின்றுடுச்சுன்னா அதை செவந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் பக்கோடாவை எடுத்துக்கலாம். நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப எண்ணெய் குடிக்குங்க. அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சாப்புல ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி மாவு கம்மியாக வெங்காயம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இனிப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் போகவே போகாதுங்க, சீக்கிரம் நமக்காதுங்க. பாருங்கள், இதில் எண்ணெய் கொதிக்கிறது நின்றுடுச்சு, ஆனியன் பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெய் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணதுனால மசாலாவும் எண்ணெயில் இறங்காதுங்க. நம்மளுடைய கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் பார்க்கவே எம்மியாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கொழும்பு டு கொழும்பு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.